விஜய் டிவியில என்னமோ வாங்க பேசலாம்ங்கிற நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தேன். இஸ்லாமியை நான் மாறின உடனே முடியாதுன்னு நிறுத்திட்டேன். அது பெரிய இழப்பு, 1.5 லட்சம் ரூபாய் வார வாரம் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் அதை இழப்பாகவே கருதல, மகிழ்ச்சியா இருந்தது. அப்பா, இந்த சைத்தான் பணத்தை இனிமேல் வாங்க போறதில்லை, இந்த சைத்தான் வேலையை நம்ம செய்ய போறதில்லை அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆனால் அதுக்கு ஸ்பான்சர் பண்றவங்கெல்லாம் யாரு தெரியுமா? உங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறவங்க எல்லாம் யாரும் தெரியுமா? முஸ்லீம்கள் தான். இதுல என்ன நியாயம் இருக்குது? என்னை கூப்பிட்டு இந்த பக்கம் நானும் டெல்லி கணேஷ்ன்றவரும் உட்கார்ந்துருக்குறோம். எதற்கு அந்த ஷகிலான்னு ஒரு நடிகையை உட்கார வச்சாங்க? அதை கேள்வி கேளுனாங்க. நான் சாதாரணமாக கேட்டேன், ஒரு பொண்ணு தானே, ஒரு பெண்மணி என்ற முறையில் என்னம்மா அப்படிமா இப்படிமான்னு கேட்டால் சீட்டு கொடுக்குறான் வந்து. அதை கேளுங்க, அவங்க என்னென்ன படம் ஷேர் பண்ணி கேளுங்க, அந்த ஆபரேஷன்லாம் நடிச்சுக்கிறாங்க கேளுங்க அப்படின்ட்டு அதெல்லாம் எழுதி கொடுக்குறான் என்கிட்ட. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன். அப்போவே, அதாவது இஸ்லாமிய இந்த அறிவிப்பதற்கு முன்னாலே வந்திருந்தது, அதை நடத்துவாங்க அந்த நிகழ்ச்சி. அப்போவே சொல்லிட்டேன், இது எனக்கு சரியில்லைன்னு கோச்சிக்கிட்டு தான் வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் இஸ்லாமிய நான் பிறகு எந்த நிகழ்ச்சியிலும் அந்த மாதிரி அறமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது இல்லைன்னு, பணம் போனால் போகுதுன்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கிட்டேன். ஆனால் இஸ்லாமியர்கள் தானே அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பசங்க பார்த்துட்டு பார்த்துட்டு கெட்டு போகுதுன்னா எப்படி கெட்டு போவாது? அப்போ இறையச்சத்தால் உங்கள் இதயங்களை நிரப்பிக்கொண்டால் ஒழிய அவன் சினிமா பார்க்கறதையோ, பொம்பளை பசங்க கூட சுத்தறதையோ, ஆபாசமா உடல் உடுத்துறதையோ, ஆட்டம்பாட்டத்தில் கலந்துக்கிறதையோ, மன தூய்மை அடையவில்லை என்றால் உங்களால் தடுக்க முடியாது. மன தூய்மை அடையுமாறு அவர்களை தொழுகைக்கு பயன்படுத்துங்கள், வைக்கிறீங்கள், குரானை முழுமையாக படிக்க வைங்க. அவங்களே ஐயா கூட சொன்னார், ஒன்றும் அறியாத அராபியர்களுக்கு இதை ஆழ்ந்து பாருங்கள் என்று திருக்குறானை சொல்லுகிறானே இறைவன். அறியாத அராபிகளுக்கும் சேர்த்து தானே சொன்னான், ஒட்டகம் வைக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆடு வைக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கே புரியுதுன்னா நம்ம பிள்ளைக்கு புரியாதா? எல்லாருக்கும் புரியும். இறைவன் மிக எளிதாக்கி இருக்கிறேன் என்று அவனே சொல்லுகிறானே, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எளிதாக்கி இருக்கிறேன் என்று அவனே சொல்கிறானே. நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிதானது இது என்று தானே ஆயிஷா ரலி அவர்களுடைய அறிவிப்புகள் சொல்கின்றன. ரொம்ப எளிமையாக்கி இருக்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக எளிமையான இந்த மார்க்கத்தை கடுமை என்று சொல்லி பிள்ளைகளை விளக்கி வைத்து விடாதீர்கள். அவர்கள் வழி தவறி போவதற்கு அதுவே வழியாக இருக்கிறது. பார்க்கத்தகாததை பார்க்க வைக்கிறீர்கள், கேட்கத்தகாததை கேட்க வைக்கிறீர்கள். மனம் தூய்மை அடைவதற்கான வழிமுறைகளில் அவர்களை ஈடுபடுத்துங்கள். குற்றம் தொடங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள், தொடங்கிவிட்டால் அதுவே தூண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். போய் மாட்டிக்கிட்டவர்களை நீங்கள் அகட்டியோ மிரட்டியோ உருட்டியோ திருத்திடலாம்னு நினைக்காதீங்க. அவன் மேலும் மேலும் அந்த சிக்கலில் அதிகமாக சிக்கிக் கொள்வான். நம்மளை எல்லாரும் வெறுக்கிறாங்க. இறைவன் மன்னிப்பான் என்கிற செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள். இறைவன் மிகப்பெரிய மன்னிப்பாடு. ஒரு எத்தனை தவறுகள் இந்த பிள்ளைகள் செய்திருந்தாலும் செய்துவிட்டதுனாலேயே அதிலேயே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த நிமிடமும் அவர்கள் திரும்பி மீண்டு விட முடியும். இறைவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். ஆக அந்த மன்னிப்பை எடுத்துச் சொல்லி அவர்களை திருத்த பாருங்கள். ரெண்டு விஷயம் சொன்னேன், மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். பெண்களை பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் பத்திக்குது பத்திக்குதுன்றோம். இந்த சமூகத்தில் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு பத்திக்குது பத்திக்குதுன்றோம். அந்த பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்காதீர்கள். நாங்கள் நல்லா தாங்க இருக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் இப்போ கெட்டு போயிடுச்சு, கல்லூரியில் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட கல்வியை தேவையில் தூக்கி எறிவிங்க. எதுக்கு அப்படியாப்பட்ட கல்வி? நம்முடைய கடையில் என்ன கல்வியில் பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்தாலும் மனம் தூய்மை ஆகியதெல்லாம் கெட்ட பழக்கங்களை கற்றுக்கிட்டு வந்துட்டா, தப்பு தப்பான விபச்சார எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு விட்டால், கண்டபடி வாழ படகி விட்டால், அதுக்கப்புறம் அந்த கல்வியால் அவர்கள் என்ன பயன்பட்டு விடுவார்கள்? ஒழுக்கமும் மார்க்கமும் உயர்ந்ததாக இருந்துவிட்டால்
மற்ற கல்வி எல்லாம் தானாக வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறேன் பேர்வழி என்று மார்க்கத்திலே இருந்தவர்களை அப்புறப்படுத்தி விடாதீர்கள். பரீட்சை டைம்ல தொடர்ந்தமா தேவையில்லை என்று சொல்லாமல் கேட்டிருக்கிறேன். நான் பரீட்சையா பெருசு, அந்த பரீட்சை தான் பெருசு. அஞ்சு நிமிஷம் தொழுத்துட்டா பரீட்சை கெட்டு போயிருமா? தொழாம போனீங்கன்னா பரீட்சையே கெட்டு போறது மட்டும் இல்லை, வாழ்க்கையே கெட்டு போயிடும். ஞாபகம் இதை அவர்களுக்கு போதிக்க வேண்டாமா? நம்ம இப்படி குழந்தைகளை தற்காத்துக் கொள்ளுங்கள். தவறுகள் நடந்துவிட்டு இருந்தால் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு உடனே விட்டுவிடச் சொல்லி வற்புறுத்துங்கள். இந்த வழிகளில் நாம் முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த குழந்தைகள் தவறான போக்கிலே வழி தவறி போவதிலே இருந்து அவர்களை மீட்டுவிட முடியும். இது வாலிபத்தில் வழிகெடுவதா பெரியவங்க வழிகெடு போறதாங்கிற பிரச்சனையே இல்லை. வழி கெடுதுன்னு பண்ணை காட்டினா வயசெல்லாம் கிடையாது. இறையச்சம் இருக்கிறவர்கள் எந்த வயதிலும் கெட்டு போக மாட்டார்கள். இறையச்சத்தால் விரும்புங்கள். முழு குர்ஆனையும் படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஓதினால் மட்டும் போதாது, உணர்ந்து கொள்ளுகிற வரையில் படியுங்கள். மீண்டும் மீண்டும் படித்து புரிந்து கொள்ளுங்கள். அதில் உள்ளதெல்லாம் இறைவன் நமக்கு நேரடியாய் சொன்னது என்பதை உணருங்கள். அதில் ஒரு வார்த்தை கூட திசை நடந்தால் வாழ்க்கை தவறி போய்விடும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்புகளான ஹதீஸ்களை முடிந்தவரை படித்து வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள பிள்ளைகளுக்கு பயிற்றுவித்தீர்கள் என்றால் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் அஞ்ச வேண்டியதே இல்லை. இறைவன் பொதுவானவன், அல்லாஹ்வுல்லாஹ் பொதுவானவன். இறைவன் பொதுவானவன், அவன் பாதுகாத்துக் கொள்வான். ஆனால் அந்த வழிமுறையை நீங்கள் சரியாக பின்பற்றினீர்கள் என்றால் முழு குர்ஆனையும் அறிந்து கொள்வது அறிவிப்பது குழந்தைகளுக்கு. அதற்கு பிறகு நீங்கள் குழந்தையை பற்றி கவலைப்படாதீர்கள். அந்த குழந்தை தவறே செய்ய முடியாது, சரியாக வளர்த்தீர்கள் என்றால் அதிலே எச்சரிக்கை ஆகவில்லை. அப்படி தவற்றில மாட்டிக்கொண்டதே பிள்ளை என்ன செய்வதென்றால் முழுமையாக மன்னிப்பு கேட்கச் சொல்லி இறைவனிடத்திலே இறைஞ்சச் சொல்லுங்கள். கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்கச் சொல்லுங்கள். இறை நிராகரிப்பாரனை மன்னித்த இறைவன், பல தெய்வ வழிபாட்டுக்காரனை நினைவைப்புக்காரனை மன்னித்த இறைவன் உங்கள் பிள்ளைகளை மன்னிக்க மாட்டானா? கெஞ்சி கெஞ்சி அழுது அழுது மன்னிப்பு கேட்டு இறைவன் மன்னித்து விட்டான் என்று உணர்ந்து மீண்டும் அந்த தவறை செய்யாமல் திருந்தி கொள்ளச் சொல்லி குழந்தைக்கு ஊக்கமூட்டுங்கள் என்று சொல்லி இந்த கேள்வியை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.